நல்ல யோசனை பண்ணிதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா மூணு கண்டிஷன் சொல்லுங்க. முதல் கண்டிஷன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் டீச்சர் வேலை தான் செய்வேன். ரெண்டு, எக்காரணத்தை கொண்டோ நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன். மூணாவது கண்டிஷன், எங்க அப்பாவும் நம்ம கூட தான் இருப்பாரு. நம்மளே ஒரு வார்த்தை சொல்லி எப்ப என்னை உங்களோட சேர்த்துக்கிட்டீங்களோ அது ஒண்ணு போதுங்க. நீங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் ஒத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னால நீ மூணு கண்டிஷன் போட்ட, இப்ப நான் மூணு கண்டிஷன் போடுறேன். அத நீ ஒத்துக்கிட்டாதான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. முதல் கண்டிஷன், எந்த காரணத்தை கொண்டு நீ இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. இரண்டாவது கண்டிஷன், நான் எந்த ஊர்ல சொல்லணும் அந்த ஊர்ல தான் நீ டீச்சரா இருக்கணும். மூணாவது கண்டிஷன், உங்க அப்பா கண்டிப்பா நம்மளோட வரவே கூடாது. நீ ஒரு தமிழ் பொண்ணா இருந்த நான் கட்டின தாலிக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா நாளை காலையில 7 மணிக்கு என் கூட நீ புறப்படுற. அது உன்னால முடியாதுன்னா இப்படி ஒரு கல்யாணம் நடந்ததை நீ மறந்துரு. உருவாக்கிட்டான் ஊருக்குள்ள ஜீப் வரும், யாரும் பள்ளிக்கூட போகக்கூடாது. ஆண்டவரோட தொழிற்சாலைக்கு வேலைக்கு போய் பட்டாசு மருந்து பட்டு கையெல்லாம் புண்ணாகி இருந்தாலும் வேலைக்கு போயே தீரணும். அப்படி போகாம இருந்தா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? வேலைக்கு போகிறதப்பா, பட்டாசு கையில பட்டு கையெல்லாம் இப்படி புண்ணாயிடுச்சு. நான் வேலைக்கு போறேன், அவங்க உன்னாடி போறமாப்பா. அடிச்ச கூட பரவாயில்லப்பா. வேலைக்கு வர சொல்றாங்க.
என்னப்பா இப்படி முரட்டுதனமா நடந்துக்கிறீங்க? நீங்க செய்யற அநியாயத்துக்கு ஒரு ஒரு அளவே இல்லையா? வைத்தியத்தை மட்டும் பாரு, ஜாக்கிரத. அடிக்கடி மழை பெய்யும், புருஷே போட்டு கொடுத்திருப்போம் உங்களுக்கு. மழை வந்தா நினைஞ்சிருவீங்க, நினைஞ்சா உங்களுக்கு காய்ச்சல் வரும், காய்ச்சல் வந்தா வேலைக்கு வர மாட்டீங்க. நீங்க எல்லாம் வசதியா வாழ்ந்துதான் கட்டி கொடுக்கலடா, என் வேலை கெட்டிட கூடாதுங்கிறதுக்காகதான். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டா என்ன நினைக்கவே மாட்டீங்கட. ஏய் வண்டியாடுறா வாங்க முதலாளி, உங்களை தான் பார்க்க வரலான் இருந்தேன். நம்ம பட்டாசு கடையில 10-30 பசங்க தீ காயம் பட்டு கையெல்லாம் புண்ணா இருக்க பாத்தியா? பாத்தேங்க. அத 2-3 நாள்ல சரி பண்ண முடியுமா? 2 நாளா? எப்படி ஒரு 10-15 நாள் ஆகுங்க? எது? ஆமாங்க, அதுக்குள்ள இந்த பையங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்க. இருக்கிறவ இருக்கட்டும், போறவும் போட்டோம். போனான்னு வச்சுக்கோ, வரிசையா கூலி தோண்டி எல்லாரையும் போச்சிடறேன். அது மாதிரியே புது அஸ்திவாரம் போட்டுறேன். வரட்ட முதலாளி, அந்த பசங்க உயிரை காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செய்யறேன். அதுக்கு நான் டவுனுக்கு போனா தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். முடிவு பண்ணி டீ காயத்துக்கு மட்டும் மருந்து வாங்கிக்க. ஏய் உங்க அப்பா முடிச்சவன் இவன் தானே? ஆமாண்டா. இப்ப இவன் என்ன பண்றான் பாரு, வரமுத்து. இங்க போனானுங்க தெரியல, எல்லாம் மாயமா மறைஞ்சிட்டாங்க. நம்ம கையில சிக்காம எங்கடா போயிடுவானுங்க? இந்த வீதி பொம்பளைங்க எல்லாம் கொண்டு வந்து நடு தெருவில் நிறுத்தி அம்மனமாக்குங்கடா, பசங்க தன்னால வருவானுங்க. இதாண்டா ரத்த பாசங்கிறது, அம்மா கொண்ணுன்னா பையன் ஓடி வருவான், பையனுக்கு கொண்ணுன்னா அம்மா அலறிட்டு வருவாடா. இந்த பந்த பாசம் இருக்கிற வரைக்கும் 30 வருஷம் நடா, 3000 வருஷம் ஆனாலும் இந்த சாம்ராஜ்யத்தை நான் தாண்டா ஆள போற. கல்லறிஞ்ச பசங்களை சிட்டுக்குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ளான் ஆண்டவன். இந்த அராஜகத்தை பொறுக்க முடியாத எங்க அப்பா போலீஸ்ல புகார் செஞ்சார். அதோட விளை அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எங்கேயுமே பார்த்தது இல்ல சார். பள்ளிக்கூடமே கிடையாதுங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் படிக்காம பட்டாசு தொழிற்சாலை வேலை செய்யறாங்க, கையெல்லாம் வெந்து போயிருக்கு. யாராவது படிச்சா வெட்டி குழி தோண்டி புதைச்சிருவானா? இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல சார். எப்படியாவது இந்த பசங்களை நீங்க தான் காப்பாத்தணும் சார். ஏய் எல்லாரும் எந்திரிச்சு வெளில போங்க. ஊருக்குள்ள நீங்க பட்டாசு தொழிற்சாலை நடத்துறீங்க, அதனால பல குழந்தைங்க சாகுறாங்க. அதுவும் இல்லாம ஊருக்குள்ள யாருமே எழுத படிக்க கூடாதுன்னு நீங்க அராஜகம் பண்றீங்க. நீங்க செஞ்ச இந்த 3 குற்றத்துக்காக உங்களை கைது செய்ய சொல்லி இவர் புகார் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஆளுகளை உயிரோட விட்டு வச்சா உங்களுக்கு எனக்கு உள்ள வியாபாரமே பாதிக்குது. வழக்கம் போல அவனை தீர்த்து கட்டியிருக்க. படிக்காதீங்கடா, படிக்காதீங்கடா சொன்னா கேட்க மாட்டீங்க. படிச்சா அறிவு வரும், அறிவு வந்தா கேள்வி கேட்பேன்.
கேள்வி கேட்டீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொன்ன கேட்டீங்களா? இன்னைக்கு பாத்தியாடா, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தனா மாதிரி உனக்கு வெடி மாலையே சாத்திருக்கிறேன். டேய் கொடுத்துக்கடா அவன. அடிச்சுதான் தனி வைக்க முடியும். அதுக்காக என்ன அவங்க அனுப்புவாங்க? அடி வாங்கி அவங்க கொடுத்த காசுல என் தங்கச்சிக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு போவேன். நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு போனா கூட அவ பார்க்க மாட்டான். எனக்கு ஏதாவது ஆயிருக்கான்னு பாப்பா. தங்கச்சி, எனக்கு அம்மா கிடையாது. நான் செஞ்சது ஏதாச்சும் உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நீ என்ன அடிச்சிருமா? உனக்கு தான் தெரியுமில்ல, நான் கோவத்தோட இருந்தா நிறைய சாப்பிட்டுருவேன். எதுக்கும் உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்க. என்னதான் என் முன்னால என் தங்கச்சி சிரிச்சாலும் நான் அடி வாங்கிட்டு வந்ததை நினைச்சு ராத்திரி எல்லாம் வாழவா. அதோட முடிவு. எவன்டா எழுதுனது? வாய திறந்து சொல்லுங்கடா. படிச்சவன் மட்டும் என்னடா சொல்ல போறான்? காலையில சூரியன் உதிக்குதுன்னு சொல்ல போறான். சூரியன் உதிக்கிறதே கிடையாதுடா, பூமி சுத்துது. இத சொன்னா என்ன பைத்தியக்காரன் சொல்லுவான். முள்ளு மேல காலை வச்சிருவீங்க, கேட்டா முள்ளு கூத்திடுச்சிருவீங்க. அதனாலதான்டா உங்களை மாதிரி ஆள்கிட்ட நான் பேசுறதே கிடையாது. யார் எழுதுனான்னு சாமி கிட்ட பூ போட்டு கேட்க முடியாது. யார் எழுதிருந்தாலும் சரி, கொதிக்கிற நில கைய விட்டுற வேண்டியதுதான். நம்ம ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல படிக்கிறவன் எழுதுறவன் யாருமே இருக்க கூடாது. ஆண்டவரே அங்க பாருங்க. பழனிசாமி, உன் தங்கச்சி செஞ்ச காரியத்தை பார்த்தியா? யாரா இருந்தா ஒரு கை உள்ளபடி சொல்லிக்க. என் தங்கச்சி எழுதுறதுனால நான் ரெண்டு கை உள்ளவற்றிருக்கேன். தங்கச்சி ஒண்ணு பண்ணிடாதீங்க. என் தங்கச்சிக்கா நான் தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் எழுத படிக்க தெரிஞ்ச ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என் தங்கச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா?
படிக்க தெரிஞ்ச ஒரே ஒரு காரணத்துக்காக என் தங்கச்சி அநியாயமா அந்த ஆண்டவன் கொண்டுட்டான். அதுக்காக என்னால அவனை படி வாங்கியிருக்க முடியும். ஆனா என் தங்கச்சி மாதிரி எத்தனையோ தங்கச்சிகள் படிச்சு அவங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக அந்த ஊருக்கு படிப்பு சொல்லி கொடுக்க வரணும்னு எத்தனையோ வாதிகளை சந்திச்சு கூப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனா அந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உயிருக்கு பயந்துட்டு யாருமே அங்க வர மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண உயிருக்கு துணிஞ்ச என் கூட வரணும்னா அதை நான் தாலி கட்ட பொண்டாட்டியாட்ட இருக்க முடியும். அதுக்கப்புறம் தான் நான் அவனை சந்திச்சேன்.